புதுப்பேட்டை காவிலே திருவாத்தி மரத்து மூட்டிலே மாடன்மார்கள் எல்லாம் குடில் அமைத்து அழகான ஒரு கொட்டாரம் அப்படி ஒரு கொட்டாரம். அங்கு தேவியானவள் அஷ்டகாடிகளாக அமர்ந்திருக்கிறார். இந்த சமயம் வடக்கு வாசலிலே பைரவனும் கிழக்கு வாசலிலே சுடலை ஈசனும் வல்லையமும் ஆயுதமும் கையில் கொண்டு அங்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறார். அம்மை தெய்வ வடிவத்தை விட்டு பூலோக மனிதர்களை போன்ற மங்கைமார்களாக எட்டு பேரும் உருமாறி அமர்ந்திருக்கிறார்கள். சாதாரண பெண்ணாக சபாஷ். அந்த கூடாரத்திலே தேவிமார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சமயம் மாடன்மார்களும் இந்த பூலோக புருஷர்கள் போலே தன்னை தோற்றம் கொண்டு அங்கு காவலாக இருக்கக்கூடிய சமயம் காஞ்சிபுரம் பூஞ்சோலை காமாட்சி அம்மையினுடைய வாசலிலே வளையல் வியாபாரம் செய்யும் வளையல் செட்டி வந்தார். வைரவன் அழைத்து அம்மைமார்களுக்கு வளையல் போட சொன்னார். ஐந்து வணம் தந்தார் அம்மைக்கு வளையலிடுவேன் என்று அவன் சொல்ல சொன்னபோது 10 திருக்கரங்களுக்கும் தேவிமார்களுக்கு அவன் வளையலிட்டு ஆனந்தம் கொண்டு ஐந்து வணம் கேட்டான். சரிதான். அப்போது தேவி தன் மூக்குத்தினுடைய பில்லாக்கு இந்த ஆபரணத்தை அந்த வளைய செட்டியாரிடம் கொடுக்க திருநெல்வேலி ஊரிலே வந்த வளையல் செட்டி மணிகாரன் என்று சொல்லக்கூடியவன் இடத்திலே அந்த மூக்குத்தினுடைய பில்லாக்கை கொடுத்து ஐந்து வணம் கேட்ட போது அந்த சண்டாளன் என்ன செய்தான் தெரியும்? என்ன செய்தான்? நகையை கண்டு ஆசை கொண்டு உருவாவும் அறியாத வளையல் சிட்டியை கண்ணு நின்றும் திருடு நின்றும் கட்டி வைத்து அடி கொடுத்து ஐயோ அண்ணன் தம்பி ஏழு பேர்கள் அவனை அனாதை போல் துரத்தினார்களே. அம்மை முத்தாரம்மை அடையில் இருந்த மூக்குத்தினுடைய பில்லாக்கு பெட்டியிலே வைத்து பூட்டி பத்திரமாக இருக்கிறார் மணிகாரன். அழுது கொண்டு வந்தவனை வைரவன் கண்டான். இதற்கே நீ அழுது வந்தாய் என்று கேட்க நடந்த கதையை சொன்னான். சொன்ன போது தேவி முத்தாரம்மையை பணிந்து அவள் வைத்திருக்கும் அந்த திருநீற்று கப்பறையில் திருநீரும் வேப்பிலையும் எடுத்து வளையல் செட்டியாரிடத்தில் வைரவன் கொடுக்க ஐந்து வனம் அதிலே இருக்கிறது. கண்டிப்பாக களவு செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்று மாடன்மார்கள் 21 பேர்களும் அந்த இரவு அவன் மாட்டுத் துழுவத்தில் உள்ள மாடுகளை எல்லாம் அடித்துக் கொண்டு ஆதாளி போட்டார். அன்று செவ்வாய்க்கிழமை மணிகாரனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மகமாயி முத்தாரம்மை காத்திருந்தாள். சபாஷ். பள்ளி சென்று ஒரு பாலகன் மணிகாரனுடைய செல்ல பிள்ளை அவன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த பாலகன் மீது அம்மை என்ன செய்கிறார்? அந்த முத்துக்களை வருத்த முத்துக்களை போடுகிறார். மணிகாரன் பாலகன் இந்த முத்துக்களினால் துடித்தான். தேவி அவன் தேகத்தில் எரிந்த முத்துக்கள் உச்சி பிளவையாய் எத்தனை நோய்களை ஏற்படுத்த வேண்டுமோ அத்தனையும் ஏற்படுத்த அப்படி துடித்த பிள்ளையை வைத்தியர்கள் வந்து பார்த்தார்கள். வைத்தியர்கள் வந்து பார்த்தபோது நோயை தீர்க்க முடியாது, இது அம்மை கொடுத்த நோய் என்று சொல்ல அம்மா தேவி கொடுத்த இந்த நோயை அவள்தான் மாற்றுவாள் என்று ஜோதிடனும் சொற்பொருத்தம் சொல்ல திருநெல்வேலி ஊரிலே அந்த தேவிக்கு திருக்கோவில் கட்டி பெரிய கோவில் கட்டி மாப்பு தர வேண்டும், மன்னிப்பு தர வேண்டும் தேவி என்று அம்மா ஊர் மக்களும் மணிகாரனும் அவன் குடும்பத்தாரும் வணங்க பாலகன் மீது போட்டிருந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு அம்மையான அந்த திருநெல்வேலி ஊரிலே திருக்கோவில் கொண்ட தேவிமார்கள் அம்மையவள் 21 மாணவர்களோடு திருநெல்வேலி ஊரு விட்டு தேவி அவள் புறப்படுவாள். நீலியோடு கூட வர இளையவள் நீலி அவள் கூட வர
பகவதியை கை தொழுது அன்பிருந்து அடிவாராள் நல்ல மலையனை கை தொழுது வாராளம்மா நாகர்கோவில் தெய்வங்களை அம்மை அவள் அழைத்து வாராள் நாகக்கண்ணி நாகயட்சி நாகராஜா கூட வாராள் நாகயட்சி நாகக்கண்ணி நாகராஜா கூட வர நாகர்கோவில் அணை கடந்து பார்வதி புறமும் வாராள் நாகர்கோவில் அணை கடந்து பார்வதி புறம் கடந்து அழகிய மண்டபமும் மார்த்தாண்டம் தலை கடந்து புளித்தூரை தளமதிலே ஆற்றினில் நீராடி தர்ம சாஸ்தாவை அம்மைவார்கள் தொழுது வாராள் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை கை தொழுது வாராள் கவிளை கடந்து பாரசாலை வந்தாள் பாரசாலை மகாதேவரை கை தொழுது அம்மை வாராள் உதயங்கூளம் கரை கடந்து அமரவேளை வாதையாகிலே தேவி அவள் வந்தேடுவார் கோவில் வழி வீரமோடு பாராளம்மா பாப்பனம் ஒருவன் கரமனை வந்திடுவாள் பாப்பனம் ஒரு வழி கரமனை வந்திடுவாள் கரமனை ஆற்றினிலே தேவன்மார்கள் தேவிமார்கள் கரமனை ஆற்றினிலே தேவன்மார்கள் தேவிமார்கள் நீராடி கரையேறி தெய்வங்களை தொழுதிடுவாள் நீராடி கரையேறி தெய்வங்களை தொழுதுவாராள் கரமனையில் கோவில் கொண்டு திருவனந்தபுரமும் வாராள் கரமனை கடந்து திருவனந்தபுரமும் வாராள் வழி கடந்து மக்கையவள் காடு தனை கடந்து